World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். இந்த மனிதன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், அதுக்கு எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது தாந்திரிகமாக வேணாலும் வச்சுக்கலாம், பரிகாரமாக வேணாலும் வச்சுக்கலாம், சயின்ஸாக வேணாலும் வச்சுக்கலாம், வாழ்வியல் முறையாக வேணாலும் வச்சுக்கலாம். நான் சொல்கிற கருத்துக்களை எப்பயுமே வள்ளுவன் சொல்றது போல, எப்பொருள் யார் யார் கைப்பினும் அப்பொருளின் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த செய்தியை வேணாலும் கேட்குறோம், அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கு மேலே நம்ம அதை பகுத்து பேக வேண்டியதில்லை, ஆராய வேண்டியதில்லை. இப்போ இதில் வந்து இன்னைக்கு சொல்ல போகிற தலைப்பில் மக நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் நான். சரி, இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு நட்சத்திரத்தில் 10வது நட்சத்திரம், சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஸ்தலம், அந்த நட்சத்திரத்துக்கான விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம், காய்கறிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசணி, அதாவது நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிற பூசணியாக வேணாலும் எடுத்துக்கலாம், வெள்ளை கலரில் இருக்கிற பூசணியாகவும் எடுத்துக்கலாம், சாம்ப பூசணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூசணியை எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஆலமரத்தை பார்ப்போம். ஆலமரது நம்மளுடைய தேசிய மரம், ஆலமரம். அதாவது நம்ம வாழ்த்தும் போது ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதிராமல் வாழ்ந்திருக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல இந்த ஆலமரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ ஆள் போல் தழைத்து ஏன் அப்படி சொல்கிறாங்க, அது ஏன் காலபுருஷனுக்கு 10வது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மரங்களும் ரொம்ப நாள் வாழாது, ஆனால் ஆலமரம் மட்டும் அப்படியே விழுதுகள் விட்டு அந்த தாய்மரம் இதாகி போனால் கூட அந்த விழுதுகள் தாங்கி நிற்கும். அப்போ ஒரு குடும்பத்தில் உறவுகள் எவ்வளவு முக்கியம், அதாவது அந்த குடும்பத்தில் தலைவன் ஒரு நிலையில் ஒரு சரிவர இல்லாத இருந்தாலும் கூட அந்த குடும்ப அங்கங்கள், அந்த பக்க வேர்கள் வந்து அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கும். அதுதான் அந்த திரைப்பட பாடலில், ஆயிரம் உறவுகள் இருந்தன வேறின நீ இருந்தாய் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அப்போ நமக்கு உறவு வாய்க்கில், பொருளாதாரம் வாய்க்கில அப்படின்னு பார்க்கும்போது கர்மம் 10வது நட்சத்திரம். அப்போ நம்ம போன பிறவியில் என்ன செஞ்சோம், எப்படி இருந்தோம் அப்படின்லாம் தெரியாது. அப்போ மக நட்சத்திரத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும், சனியாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கா, கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு நாளைக்கு நட்சம். அது 6வது அதிபதி 8வது அதிபதினெலாம் பார்க்காது, முதல்ல அப்படி இருந்ததுன்னா உங்கள் பேரை மாற்றுங்க, உங்கள் பேரை முதல்ல மாற்றுங்க. அவை யோகி, அவை யோகி முடக்கு அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா முதல்ல உங்கள் பேரை மாற்றுங்க. பேரை மாற்றுங்கன்னா உங்கள் பேருக்கும் பக்கத்தில் வேற ஒரு பேர் அடிஷனலாக சேர்த்துங்க, அல்லது முன்னாடி ஏதாவது சேர்த்துங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம். இதுக்கு சில திரைப்படத்துறைய நடிகர்களாக உதாரணமாக சொல்லலாம், ராஜ்கிரேன், பாரதி ராஜா, பாக்கியராஜ், இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா, இவங்கெல்லாம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான், ஆனால் அவங்களுடைய பேரெலாம் வேற. இந்த பேரை மாற்றினதுக்கப்புறம் இவங்க நிலைமை வேற. முதல்ல கர்மம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மாற்றப்படுது. அப்போ பேரை மாற்றும்போது இப்போ கொஞ்ச காலம், இப்போ நாம் ஒரு 30 வருஷம் நம்மளுக்கு வயசு, இப்போ தான் தெரியுது ஒருத்தருக்கு, ஒரு 15 வயசில் தெரியுது இந்த செய்தி, ஒரு 40 வயசில் தெரியுது இந்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இது வரைக்கும்
அவருடைய கர்மாவை கண்டிப்பாக கழிச்சிருப்பாருன்னு அர்த்தம். இந்த செய்தி யாருக்கு எட்டுதோ அவர்கள் இந்த கர்மாவை கழித்திருப்பார்கள். அடுத்த ஒரு நிலையை அடைவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். இது ஒரு தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலமரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு மரம். அதாவது பசுக்கள்லாம் அன்னைக்கு வந்து கன்று ஈன்றதுக்கு பின்பு அந்த அந்த கொடி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே கிராம பகுதியில் செத்தை அப்படிம்பாங்க, அந்த நச்சை வந்து மண்ணில் புதைக்க மாட்டாங்க, அந்த மண்ணே கெட்டு போயிடும். அதனால் அதை ஒரு வைக்கோலில் நல்லா கட்டி சாக்கோட நல்லா சுற்றி ஆலமரத்தில் கட்டியிருப்பாங்க. அந்த ஆலமரம் நச்சுத்தன்மைகளை போக்கக்கூடியது. இப்போ கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து முதல்ல நடந்தபோது அந்த ஆலமரத்தில் வச்சு தான் பஞ்சாயத்து பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ அவங்க ஒரு சமாதானத்துக்கு நெகட்டிவ் தன்மை இருக்கிறவங்க கூட அந்த ஆலமரத்தில் இன்னைக்கு பஞ்சாயத்தில் போய் உண்டு இல்லைன்னு ஆக்கி பண்ணும் அப்படின்னு வர்றவங்க கூட அந்த ஆலமரத்தடியில் நிற்கும்போது அவனுடைய தன்மைகள் மாறுபட்டு ஒரு சமாதான தன்மையை ஏற்படுத்தி தரும். அப்போ இந்த ஆலமரம் மொத்தத்தில் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடியது, விஷத்தன்மையை அகற்றக்கூடியது ஆலமரம். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மனசுமை, மனக்குறை, மனசஞ்சலம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஆலமரத்தோட அடியில் போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க, அல்லது அந்த மரத்தில் கொஞ்ச நேரம் கை வச்சு ஹீலிங் பண்ணுங்க. அப்போ மரத்தை நம்ம வழிபடுறதுங்கிறது முடியாத காரியம், ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியலனாலும் நம்மளுடைய இரு கைகளையும் கொண்டு போய் அந்த ஆலமரத்தடியில் ஒரு 10 நிமிஷம் அந்த மரத்தில் வைக்கும்போது அந்த எனர்ஜி ரிசீவர், ஏன்னா மரங்கள் பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சகம், அது பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கிக்கிட்டு இருக்கு. மழை, வெயில், காற்று, வெப்பம், இயற்கையினுடைய அத்தனை சக்தியும் அது தாங்கி நிற்குது. அப்போ அது ஸ்தல விருட்சகமாக இருக்கிறதுனால முதல்ல நம்மளுடைய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இதை மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க ஆலமரத்தினுடைய பட்டையும் ஆலம் இலையும் கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் அதை ஊற்றி நீங்கள் குளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டிசீஸ் போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு இந்த வெட்டை, அதே போல் இந்த வெண்மைப்படுதல் போன்றவர்களுக்கு இந்த ஆலமரத்தினுடைய பட்டைகள் இலைகள் பயன்படுத்தி அதை நல்ல ஒரு சித்த மருத்துவரை அணுகி அதை முறைப்படி செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த ஆலமரத்தினுடைய வேரை ஒரு சரியான நாளில் சரியான முகூர்த்தம் தெரிந்த ஜோதிடரை அணுகி அந்த நேரத்தை குறித்து அந்த ஆலமரத்தினுடைய விழுதை ஒரே வெட்டாக வெட்டணும். விழுதை அது இரும்பால் வெட்டக்கூடாது, நம்மளுடைய நகம் படாது. அப்படி வெட்டி அந்த ஆலமரத்தினுடைய வேரை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தால் வீட்டில் உள்ள குடும்ப சண்டைகள், உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நாம் எடுத்த காரியத்திற்கு துணையாக ஆட்கள் வருவது உறுதி. அதே போல் இந்த ஆலமரத்தை சுடுகாட்டில் உள்ள ஆலமரம் இருக்கு. இப்போ நார்மலாக ரோட்டோரத்தில் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்கும் ஆலமரம், அதே சமயத்தில் சுடுகாட்டிலையும் ஆலமரம் இருக்கு. அந்த வேற இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு மண் சட்டியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை கருக்கி அதை ஒரு சரியான முறையில் அதை பயன்படுத்தி அந்த திலகத்தை நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எதிரிகள் தொல்லைகள் வரவே வராது. இப்போ இதில் என்னென்னா இதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு நம்மளால் முடியல, அதுக்கு தகுதியான நபர்களும் இல்லை, எல்லாருமே பணத்துக்காக அவங்களுக்கு தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லி தவறான முறையில் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் அது பயன்பாட்டுக்கு வரல, நிறைய சிரமம் உண்டு. அதே சமயத்தில் அதை எடுக்கக்கூடிய முகூர்த்த நேரம் அது எல்லாத்துக்கும் சரியாக தெரியறதில்லை.
அதனாலையும் அதை நம்மளால் பயன்பாட்டு கொண்டு வர்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இப்போ அரச மரத்தை பார்த்தாச்சு, அடுத்தது ஆலமரம், சரி பூசணிக்காயை பார்ப்போம். பூசணிக்காய் என்பது குருவினுடைய காரத்துவம். அப்போ நீர் சத்து அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் சத்து என்ன பண்ணுது அப்படின்னா, உடல் கழிவுகளை டாக்ஸின் அதிகமாக வெளியேற்றுவதில் பூசணி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த பூசணி சாறு விதையோடு சேர்ந்து குடிப்பது நம்மளுடைய உடலில் இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்றும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பூசணியில் வந்து இந்த கடகத்தில் மகரத்தில் குரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு நேசமாக இருப்பார். அப்போ மகரங்கிறது ஒரு சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலத்தில் நீர் வந்து நல்ல நிலையில் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த பூசணி சாறையோ அல்லது பூசணி லேகியமாவோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அது எந்த பாவத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்பவும் அவர்களுடைய உடல்நிலை வேகமாக வெளியேறும். உடல் நலம் மெல்ல மெல்ல அவங்களுக்கு வளரக்கூடிய ஆற்றல் வரும். அப்போ கிராமப்பகுதியில் நிறையா விளையுது, ஆனால் இந்த பூசணிக்காய் யாரும் அதிகமாக பயன்படுத்துகிறதா தெரியல. இந்த பூசணிக்காயை பயன்படுத்துறது இன்னொரு தனித்தன்மை இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எனர்ஜிகளை வேகமாக, அதாவது உடல், அதாவது நீரின்றி அமையாத உலகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். எங்கே பார்த்தீங்கனாலும் இயற்கையிலையும் சரி நம்ம உடல்லையும் சரி 70% நீர் தான். அப்போ இந்த நீரினுடைய ஆதாரம் உடம்புல நல்லா இருந்ததுன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வேல்யூ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அந்த தசைகளுக்கு தேவையான குருனா தசை, அப்போ அந்த தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் ஹைட்ரஜனும் அதிகமாக உடம்புல எல்லா தசைகளுக்கும் போய் இந்த தசை பிடிப்பு மூச்சு திணறல் இந்த மாதிரி தன்மையெல்லாம் வராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுபோல் இந்த கர்மாக்களை இந்த பூசணி அகற்றுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதனால் நீங்கள் பூசணி சாரோயோ அல்லது லேகியமாகவோ அல்லது உணவிலேயோ அடிக்கடி சேர்த்து கொண்டு வந்தால் உங்கள் கர்மா குறைவதை நீங்கள் உணரலாம். எனவே இந்த பூசணியும் ஆலமரத்தையும் நீங்கள் எப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களோ, அடிக்கடி பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம், மனம், பொருளாதாரம் போன்றவற்றில் உயர்வதற்கு எந்த விதத்திலையும் உறுதி. ஏன்னா சூரியனுடைய வீடு அது சிறராசி, அதில் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் மக நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், அது பல்லாக்கு நட்சத்திரம். அந்த மக நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம். அதனால் இந்த காரத்துவத்தங்களையும் அந்த நட்சத்திரத்தங்கினையும் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்களாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு அந்த பாக்கியங்கள் மிக விரைவாக, நீங்கள் எவ்வளோ தூரம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை அடிக்கடி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஜலதோஷம் வந்துடும். அதனால் இப்போ பகலில் சாப்பிடுங்க, அது சாப்பிடும்போது வந்து மற்ற நீர் ஆதார பொருட்களை அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இப்போ பூசணிக்காய் சாப்பிட்றீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, உடனே சாப்பிட்டீங்கன்னா உடனே ஜலதோஷம் பிடிக்கும். இல்லை ஐஸ் வாட்ரு ஐஸ்கிரீம் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடனே ஜலதோஷம் பிடிக்கும். அப்போ அது ஜலதோஷம் எதுக்கு பிடிக்குது அப்படின்னா, உங்களுடைய டாக்ஸினை வெளியேற்றுதுன்னு அர்த்தம். நார்மலாக இருந்ததுன்னா மெதுவாக வரும், இயல்பாக வரும். நீங்கள் அடிஷனலாக அதை கூலிங்கை சேர்த்துனீங்கன்னா அது உங்களுக்கு உடல் உபாதையை கொடுக்கும். அதனால் நார்மலாக அதை பயன்படுத்துங்க என்று கூறி